இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்குமே எல்லாருடைய கதை ஒரு கேரக்டரும் புரிய ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீரியல்களில் ரொம்ப கெட்டவங்களாக இருக்க ஒருத்தங்களை வந்து மற்றவங்கள என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து நல்லவங்க நினைப்பாங்க. வில்லிக்கு ஹீரோயின் கூட வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த வில்லியை. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதை இயல்பான ஒரு கதையாக பெரிய வில்லன் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குரூர மனசோடு யாரும் இல்லாமல் இருக்கிறதுனால தெளிவாக வந்து எல்லாத்துக்கும் எல்லாருடைய ஒரு குணாதிசயங்கள் புரிய ஆரம்பிச்சிருது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து ராஜியும் சரி மீனாவும் சரி ஏதோ ஒரு வகையில் தங்கமையில விட தங்கமையிலோட அம்மா கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்காங்க, எதையா சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க, அவங்க கொஞ்சம் திமிர் காட்டுறதுக்கு எத்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கோமதிட்ட இப்போவே சொல்லிடுறாங்க. அது அவங்களோட கதாபாத்திரத்தை பார்க்கும்பொழுதே புரியுது, அவங்க பேசுகிற வார்த்தைகளே புரியுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ அதுவே ஒரு கோபமாக வந்து ஒரு கோபமாக இருக்கோ இல்லையோ வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற எண்ணம் கோமதியுடைய மனசில் குழலி மனசில் எல்லாத்துலேயுமே வந்துட்டே தான் இருக்குது. அந்த சமயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளம்பி அங்கே போகும் பொழுது அங்கே தான் வந்து பெரிய சம்பவம் நடக்க போகுது. என்னென்னா வந்து தங்கமயிலுடைய வீட்டில் அவங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு கையில் காசு இருக்குல்ல, அப்போ எங்கள் கடன் காசை கொடுத்துரு, இத்தனை நாளாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் நீ கொடுக்குற மாதிரி தெரியல, இன்றைக்கி வாங்கினாதான் உண்டு அப்படின்னு அங்கேயே உட்காந்துடுறாங்க. சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ரெண்டு பேர் ரெண்டு கடங்காரங்க உட்காந்துருக்க. அந்த சமயத்தில் வந்து பாண்டியனுடைய குடும்பமே வந்து வந்திருக்கும் பொழுது குழலியிலேருந்து ஆரம்பித்து அது மீனா சரவணன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கண் கூட தெரிஞ்சிருது இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேர் வந்து பணத்தை கொடுத்ததான் கிளம்புறாங்கிறாங்க, அந்தளவுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கார் தன்னுடைய மாமனார் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது எப்படி இவ்வளோ நகையை வாங்கினாங்க, இந்த நகை ஒரிஜினல் நகையா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக யாருக்கு வருதோ இல்லையா குழலிக்கு வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து பேசி சமாளித்து இல்லை இல்லை வேறு ஒரு பிரச்சனை முன்னாடி கடன் இருந்தது, அவங்க வந்து கொஞ்சம் அதிக வட்டி கொடுத்தாங்க அதனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, இப்போ சொல்லி அதை கொடுத்துறோம் நாங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் கொடுத்துறோம் அப்படி இப்படின்னு பேசி சமாளித்து அவங்க அனுப்புனாலும் குழலி இதை அந்த நகையை வந்து காமிங்க, என்ன நகை போட போகிறீங்க காமிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டு இது கவரிங்கா இல்லை ஒரிஜினல் நகையா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவங்க இதை கவரிங் கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் பெரிய அவமானம் ஆகிடும். ஏற்கனவே வந்து தங்கமீர் அழுதுட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்காது அவ்வளோதான் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்ட்டு. இப்போ இந்த சமயத்தில் யார் இதை காப்பாற்ற போகிறா, இல்லை இன்னும் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்கிறதுல பாதி விஷயம் போய் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த குடும்பம் அப்படின்னா அதுக்கு பிறகும் உங்களோட பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இது எதுக்கு நீங்கள் எங்கள்ட்ட மறைச்சிட்டு இருந்தீங்க, நான் ஏன்னா பணத்துக்காக கல்யாணம் பண்ணோம், உங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி போய் சொல்லும் போது தான் உங்கள் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வருது. என்ன நடந்தாலும் சரி என் பையன்தான் உங்களுடைய பொண்ணுக்கு வந்து கழுத்தை தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓவர் நல்லவங்க தான் பாண்டியனும் போக முடியும். சரவணனுமே வந்து நீ இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா என்னம்மா வாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு இன்றைக்கி பேசின டைலாக் கூட கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் இந்த உண்மைகள் முன்னாடியே தெரிய வருமா, இல்லை தெரிய வர்றதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் நடந்துருமா, இல்லை கல்யாணம் எதுவுமே இந்த இப்போ வெடிக்க போகிற பிரச்சனைகளால் கல்யாணமே நின்றுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.